புரட்சி தலைவரை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், நான் கண்ட அளவில் புரட்சி தலைவர் நினைப்பார், நினைப்பதை சொல்வார், சொல்வதை செய்வார், செய்வதை போதிப்பார், போதிப்பதை சாதிப்பார். எம்ஜிஆர் அவர்களை ஒரு திரைபிம்பமாக தான் நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிங்களா, இல்லை அவர் ஒரு அரசியல் ஆளுமையாக வருவார் அப்படின்னு தெரிஞ்சு ரசிக்க ஆரம்பிச்சிங்களா? அவர் ஆளுமையாக வருவார், முதல்வராக வருவார், அப்படி அந்த கனவு கொண்டு நான் நினைக்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றைக்கு திரைப்படத்தில் பார்த்தேனோ அன்றையிலிருந்து அவருடைய ஒவ்வொரு நடிகருடைய பாவனை, அவருடைய ஆக்ஷன், அதெல்லாம் என் மனதில் அப்படியே பதிஞ்சு போயிடும். இந்த விஷயத்துக்காகவே எம்ஜிஆர் அவர்களை தமிழக மக்கள் மறக்கவே கூடாது. எதை சொல்லுவேன், 1978 2000 பேருக்கு இலவச வேட்டு சேலை கொடுத்தோம். அதே மாதிரி 1980 அது அப்படின்னு வந்து 3000-4000 என்று பெருகி கொண்டே போனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி வறுமையில் ஓடிக்கொண்டிருக்கிறது, வளர்ச்சி பெற்றது என்று சொல்வார்களான்னு அவர் அது அவர் எல்லாம் அப்படி அந்த இதுல சிலுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு அப்புறம் அப்படிங்கிறார். எம்ஜிஆர் மலையாளியா இல்லையான்றது ஒரு கேள்வி வந்துச்சு. குடிபெயர்ந்தார்கள் வந்து அவர் இலங்கை போனார்கள், இலங்கையில் இருந்தார். அவர் அப்பா வந்து ஒரு நீதிபதியாக இருந்தவர், அவர் அங்கே இருந்துட்டு அப்புறம் அவங்க இருந்து கும்பகோணத்தில் இருந்தாங்க. இவர்கள் நல்ல சேனாதிபதி சர்க்கரை மன்றாடியார் வம்சத்தினர், அவர் மலையாளி அல்ல. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏன் ஈழத்தின் மீது ஒரு பாசம் இருந்துச்சு, ஏன் பிரபாகரன் அவர்களை வந்து அவர் நிறைய நெருக்கமாக தம்பி தம்பி அழைச்சாரு, அது வந்து சந்தர்ப்பவாதமாக பார்த்தாரா இல்லை உண்மையிலேயே ஒரு அக்கறை கொண்டு பார்த்தாரா? இவரே ஒரு தமிழர் என்ற காரணத்தால். நீங்கள் இன்னைக்கு வச்சிருக்கிறீங்க இல்லையா மகிழ்ந்து, நான் கார் பார்த்தேன், அந்த கார் அதை அந்த நினைவுகளை பற்றி சொல்ல முடியுமா? அவர் எப்பவும் பின் சீட்டில் உட்கார், இடது பக்கம், அதுதான் சேஃப்டி சீட்டுன்னு அதில் நான் உட்கார மாட்டேன், நான் முன்னாடியே உட்காந்துட்டு வருவேன். அந்த இடத்துல அது தலைவருக்காக ஒதுக்கப்பட்ட இடம், ஆகவே அவருக்கு அவருடைய தளபதியாக நான் முன்னாடி உட்காந்து அவரை நான் அப்பொழுதே ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுதும் அப்படியே இருக்கிறேன், என் வாழ்நாளில் நான் இருக்கும் வரையில் அப்படித்தான் இருப்பேன். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அதிமுகவினுடைய மூத்த ஆளுமை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு சமரசம் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு கொடி பறக்குது நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், வாழ்த்துக்களை. ரொம்ப மகிழ்ச்சி. பொங்கல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. மிக முக்கியமாக இந்த நாள் என்ன நாள்னு பார்த்தீங்களா, ஜனவரி 17 எம்ஜிஆர் அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர், அவருடைய பிறந்த நாள். இன்றைக்கி ஏன் உங்களை அழைச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவரோடு நெருக்கமாக இருந்தவர், அவரோடு பல நேரங்களில் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டவர் அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள்கிட்ட இருந்த நிகழ்ச்சியை, அதுவும் இன்றைய நாளை கொண்டாடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் சந்தித்த முதல் சந்திப்பு நினைவில் இருக்குதா இன்னும், அந்த சந்திப்பை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாம் ஏன் புரட்சி தலைவரை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், நான் கண்ட அளவில், நான் எனக்கு இப்போ 84, நான் கண்ட அளவில் புரட்சி தலைவர் நினைப்பார், நினைப்பதை சொல்வார், சொல்வதை செய்வார், செய்வதை போதிப்பார், போதிப்பதை சாதிப்பார். நினைப்பார், நினைத்ததை சொல்வார், சொல்வதை செய்வார், செய்வதை போதிப்பார், போதிப்பதை சாதிப்பார். அப்படி ஒரு மனிதனை காட்டுங்க. அவர் என்னவாக எதற்காக எடுத்துக்கொள்கிறாரோ அது முழு மூச்சாக, அது கேரக்டர் படத்தில் நடிக்கிறதா இருந்தாலும் சரி, சமுதாயத்திற்கு தொண்டு செய்வதாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் வாழ்நாள், தன்னுடைய வாழ்நாளை நினைத்து தன்னுடைய வளர்ச்சியை எண்ணி தான் பட்ட கஷ்டத்தை மறக்காமல், அது எல்லாம் என் நிலையில் யார் யார் இருந்தார்களோ அவர்களையெல்லாம் நான் உயர கொண்டு வருவேன் என்கின்ற எண்ணத்தில், லட்சியத்தில், கடமையில் அவர் உழைத்த உழைப்பெல்லாம் உலகத்திற்கே கொடுத்தவர். நீங்கள் அப்படி எந்த ஒரு நவையாவது காட்டுங்க, உங்கள் மனதில் ஏதாவது பட்டா சொல்லுங்கள், அரசியல்வாதிகளும் சரி கலை உலகிலும் சரி, உலகத்தில் அந்த மாதிரி ஒரு நபர் ஒரு அதிசய பிறவி. ஆகவே அவரை பொறுத்தவரையில் எந்த நோக்கத்திற்காக என்ன செய்தாலும் அவர் ஒன்றும் இல்லைங்க, அவருடைய மனதை தொட்டு பார்க்கறதுக்கு நான் பல்வேறு கட்டங்கள், நான் வந்து அவரோடு 17 காலம் பகல் உணவு உண்டவன். 17 ஆண்டுகள் பகல் சாப்பாடு அவரோடு தான், நம்பர் 1. 2, அவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும்
உடனே அந்த வீட்டுக்கு வர சொல்லிடுவார். அவர் ஏதாவது ஒரு குழப்பம், ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒன்று வந்ததுன்னா வீட்டுக்கு வர சொல்லிடுவார். எப்படி கூப்பிடுவாருங்க அவங்கள? சமரசம் தான் சொல்லுவார், வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். வாங்க, அவர் வந்து வாடா போட பழக்கமே இல்லை அவருக்கு, யாரையுமே வாடா போட. அவர் பணி செய்யக்கூடிய மகாலிங்க அவங்கவுங்களுக்கு கூட வாடா போட சொல்லுவாங்க. வாங்க போங்க, வாங்க போங்கன்னு தான். அதுதான் அவருடைய பேசிக். நீங்கள் எந்த இதுவாக இருந்தாலும், நான் அவர் அண்ணான்னு தான் சொல்லுவேன், தலைவா அது இதுன்னெல்லாம் சொல்லி பழக்கலை, அண்ணா அண்ணான்னு தான் சொல்லுவேன். அவர் வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால், நீங்கள் சாயந்தரம் 4 மணிக்கு தோட்டத்துக்கு வந்துவிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவார். நாங்கள் அங்கே, நான் வந்து சம்பளம் வாங்காத அப்போ பிஏ, சம்பளம் வாங்காத உதவியாளர், சம்பளம் வாங்காத எடுபிடி, இதுக்கு மேலே எடுபிடி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அவ்வளோ நெருக்கமாக இருந்தீங்க. முத முதல்ல ஐயா எப்போ சந்திச்சிங்க, அந்த நாட்கள் ஞாபகம் இருக்கா இன்னும் உங்களுக்கு? இல்லைங்க, நான் வந்து பல நேரங்களில் இப்போ சந்திச்சிருக்கேன். முத முத சந்திச்சது அடிமை பெண் படத்தில் அவர் வந்து நடிக்கிறதுக்கு வந்திருந்தார். அதில் தான் நேரடியாக சந்திக்கிறது. நான் வந்து அவர் கதாநாயகனாக நடித்த ராஜகுமாரி படத்தில் பாடிய கண்ணார காண்பதென்றோ காதல் வளர்த்த பெண்ணாளை காண்பதென்றோ என்ற பாடலை கிராமமெல்லாம் பாடி ஆடி நாம் வந்தவன். ஆனால் அப்போல்லாம் அவரை நான் பார்க்கல. திரையில் பார்த்ததோடு சரி, திரையில் பார்த்ததோடு சரி. ஆனால் நேரில் நான் பல நேரங்களில் அவரோடு இருந்திருக்கிறேன். பல பிரச்சனைகள் இருந்தாலும் முதல் முதல் பார்த்தது வந்து அடிமை பெண் என்று நினைக்கிறேன். அடிமை பெண் படத்தில் காவேரிக்கு வந்திருந்தாங்க. அப்போ அங்கே போகும்போது அவர் நடித்து முடிச்சுட்டு வந்து உட்காரார். உட்காரும்போது போய் வணக்கம் போட்டு, நான் இவ்வளோ நாளாக உங்கள் மன்ன உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அப்போ உங்களுக்கு? எனக்கு வயசு வந்து 17 அப்படின்னு நினைக்கிறேன். அவரை பார்க்கும்போது நான் 13 வயசுக்கே அரசியலுக்கு வந்துட்டேன். அந்த நேரத்தில் இந்த, அதாவது பாட்டு பாடி கூட்டம் கூடுறது, இதுதான் என்னுடைய வேலை. திமுக வந்து இப்போ எப்படி ஒரு அரசு நிகழ்ச்சி என்றால் முதலில் வாழ்த்து பாடல் பாடி அப்புறம் ஆரம்பிக்கிறாங்களோ, அதுபோல் அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆரம்ப கட்டத்தில் முதலில் ஏதாவது பாட்டு பாடி, கட்சியை பற்றி பாட்டு பாடி கூடுவது தான் வழக்கம். அந்த வகையில் கிருஷ்ணகிரியில் அஸ்வத்தாமன் என்பவர் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவேன் அவர் முதல் பாடுவார். அது முடிச்ச பிற்பாடு தான் இன்னார் பேச போகிறாங்க, இவங்க தலைமன்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதை வைத்து நான் ஆரம்பித்தது தான் பாடல் ஆரம்பித்தது. அதில் தென்னாடு தன்னை பொன்னாக்கவே தான் என்னாலும் சேவை செய்யும் திமுக அப்படின்னு பாடுவேன். அன்பு கொண்ட திராவிடா, அண்ணாமொழி கேளடா, இன்பமாக வாழடா, ஏமாந்து போகாதடா அப்படின்னு பாடுவேன். சிகப்படு கருப்பு சிறந்து விளங்குது திராவிட நாட்டு கொடி கொடி, தியாகிகள் ஆட்சி சரிவதை கண்டு சிரிக்குது பார் நம் கொடி கொடி, செந்தமிழார்வம் சிந்தையில் இருந்தால் திராவிட நாடு படிப்படி, இப்படியெல்லாம் பாட்டு பாடும். அந்த பாட்டு பாடினோமே கூட்டம் கூட்டிடும், அதுக்கப்புறம் கூட்டம் ஆரம்பிப்பாங்க. அப்போ நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஒரு மாணவர் நீங்க? மாணவர். ஆகவே இப்போ அரசியலை பற்றி எல்லாம் ஒன்றும் பெருசாக இது இல்லை. அது என்ன, எங்கள் வீட்டுக்கு அந்த நேரத்தில் ஜீவா 1952 ஜீவா வந்திருக்கார் எங்கள் ஊருக்கு. அவரோடு சேர்ந்து டான்ஸ் போட்டோம் நான். ஓய் கருப்பு கண்ணாடியே வின் தலைகணத்தால் என் நாட்டின் வெறுப்பு காலாது இருங்கான், மக்கள் கருத்துணராது இன்னும் அடக்கி ஆள நினைத்த நடக்காது உங்கள் ஜம்மங்கான்னு ராஜாஜியை பற்றி நானும் ஜீவா அவர்கள், அவர் பெரிய விவசாயி, நான் அவருக்கு பேர மாதிரி ஒரு விவசாயி, அவர் முரத்தை வச்சுன்னு கொடையை வச்சுன்னு சுற்றிட்டு வருவார், நான் ஒரு முச்சில் வச்சுன்னு இதை வச்சுன்னு அவருடைய அதே பாட்டு பாடின்னு வருவேன். அது மாதிரி இருந்து அதற்கு உறுதுணையாக இருந்தவர் டாக்டர் தெய்வம் என்கிற இளம் ஜீவா என்று பெயர் பெற்ற எங்கள் ஊர்க்காரர். எம்ஜிஆர் அவர்களை வந்து நான் அந்த திரைப்படத்தினுடைய அந்த அமர நேரத்தில் நான் பார்த்தேன், நேரில் பார்த்தேன் அப்படின்றீங்க. நான் வெளிப்படையாக அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எம்ஜிஆர் அவர்களை ஒரு திரைபிம்பமாக தான் நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிங்களா, இல்லை அவர் ஒரு ஆளுமை, அவர் ஒரு அரசியல் ஆளுமையாக வருவார் அப்படின்னு தெரிஞ்சு ரசிக்க ஆரம்பிச்சிங்களா, உங்களுடைய பார்வை சொல்லுங்க. அது இப்போ சொன்னால் அது ஏமாத்துறதா இருக்கும். அவர் ஆளுமையாக வருவார், முதல்வராக வருவார், அது இப்படி அந்த கனவு கூட நான் நினைக்கல. அதனால் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல? அது நானும் இந்த அளவுக்கு மேலே வருவேன் அப்படின்ற நினைப்புக்கு நானும் வரல, அவரையும் நினைக்கல. நான் அவரை வந்து அவருடைய நடிப்பை ஏற்றேன். அந்த மர்மயோகியில் வருவார், இதுவிலே இப்படி இது போட்டுக்கிட்டு அங்கேருந்து வந்து கரிகாலன் குறி வைக்க மாட்டான், வைத்து விட்டால் தவறமாட்டான்வார். அந்த வால் போஸ்ட் அப்படியே கட் பண்ணி கொண்டு போய் வச்சுக்கணும் கிராமத்தில் போட்டு அந்த வசனத்தை பேசுறது, அப்புறம் என்னென்ன உண்டோ இந்த பாட்டு அப்படியெல்லாம் சேர்ந்து, அதாவது திண்ணை பிரச்சாரத்தை நானாகவே செய்து வந்தது என்னுடைய தொழிலாக போச்சு.
அதிக அளவில் அரசியலுக்கு அது இப்படியெல்லாம் வரும் என்பதற்கு முன்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றைக்கு திரைப்படத்தில் பார்த்தேனோ அன்றையிலிருந்து அவருடைய ஒவ்வொரு நடைகளுடைய பாவனை அவருடைய அந்த ஆக்ஷன் அதெல்லாம் என் மனதில் அப்படியே பதிஞ்சு போயிடும். அதையே போய் கிராமத்தில் செய்வேன். இப்போ எம்ஆர் ராதா ரத்த கண்ணீர் வந்துச்சுன்னா அவர் ரத்த கண்ணீரில் எப்படி முத முத வரும்பொழுது பேசுவார், அதுக்கப்புறம் அந்த குஷ்டரோகி தான் எப்போ அந்த வேடமெல்லாம் போட்டு மக்கள் மத்தியில் நான் பேசுவேன். அது ஒரு தெருமுனை பிரச்சாரம், ஒரு கட்சி பிரச்சாரம், கொள்கை பிரச்சாரம் மாதிரி தான். ஆமாம், அது தெருமுனை பிரச்சாரம், அது கட்சி பிரச்சாரம் கொள்கை பிரச்சாரம் ஒன்றும் கிடையாது. எல்லா கட்சிக்காரனும் உட்காருவோம், ஒரு மகிழ்ச்சியை மகிழ்ந்து ஆடுவது தானே தவிர பாடுவது தானே தவிர மற்றதல்ல. அதற்கு பிறகு மர்மயோகிக்கு பிறகு தான் புரட்சி தலைவர் மீது எனக்கு மிக இன்னும் நல்ல இது வந்து எங்கள் ஊரில் படிப்பகம் ஆரம்பித்தோம். ஒரு இப்போ நூலகம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி படிப்பகம், மர்மயோகி படிப்பகம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய விவேகானந்த் என்ற திமுகவில் இருக்கார், அவர் தான் தலைவர், நான் செயலாளர். அப்படி ஆரம்பித்தோம், அவர் அங்கே நின்றுட்டார், நான் இப்படி வந்துட்டேன். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் இந்த விஷயத்துக்காகவே எம்ஜிஆர் ஐயாவை கொண்டாடணும், இதுக்காகவே அவரை மறக்கக்கூடாது தமிழக மக்கள் அப்படின்னா, நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அவரோட தொடர்ந்து நெருங்கி பழகினவர், அவரோட திட்டங்கள்லாம் கூட உங்களோட செயல்பாடுகள் மேபி இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஷயத்துக்காகவே எம்ஜிஆர் அவர்களை தமிழக மக்கள் மறக்கவே கூடாது, எதை சொல்லுவீங்க? நீங்கள் தான் எம்ஜிஆர், நான் சமரசம், இங்கே உட்காந்துக்குவேன், காலு கடியில் கீழே உட்காந்து இப்படி சேரில் ஈஸியாக ஈக்குள்ளே உட்கார மாட்டேன், உட்காந்துக்குவேன். நான் சமரச சிந்தனைன்னு ஒரு புத்தகம் எழுதினேன், அதில் சில வரிகளை குறிப்பிட்டேன். அதை பற்றி அவர்கிட்ட பேசணும்னு நினச்சேன். அப்போ சொன்னேன், நான் அண்ணா இந்த இலவசமாக அவர் வந்து உட்காரும்போது கண்ணாடி கழட்டி அப்படி வச்சுடுவார், தொப்பியை கழட்டி அப்படி போட்டுவார், கையை இப்படி வச்சுக்கிட்டு அப்படி செஞ்சுக்குவார், அப்படின்வார், அப்படி அப்படின்வார், நாங்கள் சொல்லினே இருக்கணும். அதுபோல் அவர் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் உட்காந்து அப்படி காலை நீட்டு பண்ணிவிட்டு அப்படி இருக்கும்போது சொன்ன உடனே நான் சொன்னேன், நான் இந்த இலவசமாக வேட்டி சேலை கொடுக்குறோமே அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னு. இப்படி இருந்து என்ன சொல்கிறீங்க, மூக்கு தண்ணி வேகுது, அப்படியே கண்ணு செவந்து போச்சு, அப்படி வேறு கோபத்தில் உச்சத்தில் இருக்காரு, கோபத்து உச்சிக்கு போயிட்டார். வேறு யாருன்னா தான் என்ன இருப்பாங்கன்னு தெரியும், அவருக்கு கோபம் வரும், அடிச்சு கூட போடுவாருன்னுவாங்க. அதில் இவரும் சொன்ன அப்படியே உட்கா, அண்ணா நீங்கள் என்னமனா செய்யுங்க, நான் சொல்கிறது முழுமையாக கேளுங்க, அப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, நான் தண்டனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அப்படின்னார். உங்களுக்கு கொஞ்சம் கோபம் குறையும் அப்படின்னார். ஆனால் 1977 1000 பேருக்கு இலவச வேட்டி சேலை கொடுத்தோம், 1978 2000 பேருக்கு இலவச வேட்டி சேலை கொடுத்தோம், அதே மாதிரி 1980 அது அப்படின்னு வந்து 3000 4000 என்று பெருகி கொண்டே போனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி வறுமையில் ஓடிக்கொண்டு இருக்கிறதுன்றா வளர்ச்சி பெற்றது என்று சொல்வார்களான்னு. அதுக்கு அவர் எல்லாம் அப்படி அந்த இதுவெல்லாம் சிலுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு அப்புறம் அப்படிங்கிறார், அந்த அந்த ஃபோர்ஸில் அப்புறம் அப்படிங்கிறார். அதனால் நாம் 100 பேருக்கு இலவசமாக வேட்டி சேலை கொடுக்கறத விட 10 பேருக்கு என்ன தொழில் செய்கிறான் அவன் வந்து நாவிதன் அப்படின்னா கத்தி, அதுக்கு வேண்டிய பொட்டி, அதுக்கு வேண்டிய கண்ணாடி, அதுக்கு வேண்டிய துணை உபகரணங்கள், தொழில் உபகரணங்கள் என்ன தேவை, உபகரணங்கள் எல்லாம் கொடுத்து அதில் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு முத்திரை அடித்து கொடுத்துடுவோம். அவன் அதுக்கு மேலே அவன் பிச்சை எடுக்க வேண்டிய யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் தொழிலை சார்ந்து இருக்கலாம். அவன் அவன் மனைவி, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவன் மகன், பேரன் எல்லாருமே அதில் வந்துடுறாங்க. அவங்க யாரும் யாரிடத்திலும் போய் எதுவும் கேட்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். இது எல்லாம் நாம் அவன் கடன் இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் முதலீடாக கொடுத்தா அவனுடைய ஓட்டு நமக்கு வரும், அவனே பிரச்சாரமும் செய்வாங்க. அதுபோல் விவசாயி, அவனுக்கு என்ன தேவை, நீங்கள் வந்து பெரிய விவசாயி பார்க்காதுங்க, கீழே தொழிலாளியாக இருக்கிறவன் கூலிக்காரனவருக்கு பார்த்து அவனுக்கு என்ன தேவை, ஏர்மாடு சரி, கலப்பை சரி, அதுக்கு மேல் கொண்டு கார் இது, அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு தேவையான ஒரு உணவு பண்டம் என்ன வேணுமோ அது அந்த சூழ்நிலைக்கு அமைந்தது போல் அவங்களுக்கு அது கொடுத்தோம்னா அவங்க ஓட்டும் போகாது, அவனும் ஓட்டு சேகரிக்கப்பான். நீங்கள் யாரையும் நாம் எதிர்பார்த்து தேர்தலில் நிற்கணும்னு அவசியமே இல்லை, அவங்களே நீங்கள் நில்லுங்க நான் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க, இது சரியாக தவறான்னு. அப்படியே அவருக்கு எங்கேருந்து அந்த முகமலர்ச்சி ஏற்பட்டுன்னு தெரியல, அப்படியே எழுந்து நின்று ஒரு தட்டு தட்டினேன், இங்கே தான் தட்டுவார் எப்போ, அந்த மாதிரி ஒர் 100 முறை வாங்கியிருக்க தட்டு அப்படி தட்டு அப்படின்னு நான் சொல்லிவிட்டு
இதை நீங்களே செய்யுங்க. உங்களை எங்க 1 கோடி ரூபாய் உங்கள் பேரில் போடுறேன், நீங்கள் மாதம் 10,000 ரூபாய் எடுத்துக்கோங்க உங்களுக்காக வச்சளவுக்கு. நீங்கள் யாருக்கு நினைக்கிறீங்களோ இந்த ஏழ்மையை பார்த்து செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க. இது வேற யாரும் இது தேவையில்லை, தலையிட வேண்டிய அவசியமே. அப்போ நீங்கள் பொறுப்பில் இருந்தீங்களா? அதாவது எம்எல்ஏவா இருக்கு. அப்போ நீங்கள் எம்எல்ஏவா இருக்கீங்க. ஆமாம். ஓகே. அவர் சொல்லிட்டு அது உங்களுக்கு உடனே போய் என்சி ராகவாச்சார அழைச்சிட்டு வாங்கினாங்க. அவர் தான் அவருடைய வழக்கறிஞர், குடும்ப வழக்கறிஞர். நான் அதே மாதிரி போனேன், என்சி ராகவாச்சார்கிட்ட சொன்னேன், அவரை அழைச்சிட்டு வந்து அவர்கிட்ட உட்காந்து பேசினேன். அவர் சொன்னார், சமரசம் சொல்கிறது எழுதி என் கையெழுத்துக்கு தான் வரணும் போங்க அப்படின்னார். நீங்கள் சொன்னதுலேருந்து எந்த மாற்றமும் இல்லை? மாற்றமும் இல்லை. அப்புறம் சொன்னார், யாரை வந்து உங்களோட உதவிக்கு யாரை போடணும், அது ஒரு குழு பண்ணணும், அதாவது ஒரு அறக்கட்டளை போட்டு அது ஒரு இது அமைக்கணும், உங்கள் பேரில் 1 கோடி ரூபாய் நான் போடுறோம் ஒரு அறக்கட்டளை, நீங்கள் ஆரம்பிங்க, நீங்கள் தலைவராக இருந்து நடத்துங்க, உங்களுக்கு யார் துணையாக போடணுன்னார். ஆனால் என்னவே ஆழம் பார்க்காதுங்க, என்ன அவருக்கு நேற்று நல்லவனும் இன்னைக்கு கெட்டவனாக இருப்போம். நேற்று பண்ணுவார். ஆமாம், அது அவருக்கு நாளுக்கு நாள் சில பிரச்சனைகள் மாறும். அரசியலில் அவருக்கு துரோகம் செய்தவர்கள் நிறைய பேர், தியாகம் செய்தவர்கள் அதை விட மேலே அதுவாக, ஆனால் அவரிடமே சாப்பிட்டு அவருக்கே துரோகம் பண்ணுவவங்க நிறைய பேர். அதை அவர் பொருட்படுத்த மாட்டார், ஆனாலும் அது மனதில் வச்சுருப்பார், ஒன்றும் இது பண்ணிவிடும். அதனால் நான் என்ன சொன்னேன், என்ன ஆழம் பார்க்காதீங்க, நீங்கள் யாரை சொல்கிறீங்க அவங்கள போடுங்க நான் அப்படின்னு சொன்னேன். இது வந்து இதுவெல்லாம் நடந்த கதை. அப்படியானால் அவரை எந்த நிலையில் முதல்வராக இருக்கிறார், எந்த நிலையில் இந்த நாட்டை நேசிக்கிறார், எந்த நிலையில் இந்த நாட்டில் ஏழ்மை இருக்கக்கூடாது என்று நம்புகிறார், எந்த நிலையில் இந்திய துணை கண்டத்தில் தமிழகத்தை தலைநிமிர வைக்க வேண்டும் என்று கருதுகிறார் என்பதை இதில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எல்லாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து சொந்தம் பண்ணுறாங்க இல்லையா, நாங்கள் வந்து எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம்னு சொல்கிறாங்க. என்ன இது வந்து எம்ஜிஆர் கைதூக்கி வளர்த்தாலும் கமலஹாசன் பேசுகிறாரு. இப்படி போல பல பேர் வந்து எம்ஜிஆரை வந்து தங்களுக்கு கிரெடிட்ஸாக மாற்றிக்கிறாங்க. உண்மையிலேயே எம்ஜிஆரை இவங்க தான் கொண்டாடணும்னு யாரை சொல்லுவீங்க? ஏன்னா எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்களே, பரவாயில்லையா அவங்களுக்கு? இல்லைங்க, அவங்க சொல்கிறதுன்னா யாராவது நான் கருணாநிதி ஆட்சி கொண்டு வரும் ஊர்த்தும் சொல்லியிருக்கானா பாருங்க. அவர் கல்லாத கலை இந்த நாட்டில் இல்லாத இது என்ன, இந்த நேரத்தை சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன், இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்றா இருந்து வந்தவங்க தான். அவர் கல்லாத கலை இந்த நாட்டில் இல்லாத கலைன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ சாமர்த்தியசாலி. ஆனால் யாராவது ஒருவர் நான் கருணாநிதி ஆட்சியை கொண்டு வருவேன் சொல்லவே இல்லை. இது ஒரு இல்லைங்களா? ஏன் எம்ஜிஆர் ஆட்சியை சொல்கிறாங்கன்னா, மக்கள் மனதில் பதிந்து போன மறைக்க முடியும். இன்றைக்கி 33 வருஷத்துக்கு மேலாச்சு அவர் இறந்து, இன்றைக்கு நீங்கள் அவருடைய அவரை பற்றி பேச வேண்டும் நீங்களே எண்ணுகிறீர்கள். என்ன காரணம்? உலகம் இருக்கிற வரையில் அவர் கொள்கை இருக்கும், உலகம் இருக்கிற வரையில் அவர் வாழ்க்கையினுடைய அமைப்பு உலகத்துக்கு போய் சேரணும், உலகம் இருக்கிற வகையில் அவர் எந்தெந்த வகையில் வாழ்க்கையை நடத்தி சென்றாரோ அது சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அது ஒரு நாளில் முடியக்கூடிய கதை இல்லை. கண்டிப்பாக இப்போ நான் உங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர் பிறந்த நாளாக இருந்தாலுமே கூட நீங்கள் அவரோட நெருங்கி பழகினவர் தானே, நீங்கள் வெளிப்படையாக சொல்லுவீங்க. இன்றைக்கி ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் வந்து தமிழர் கிடையாது, அவர் வந்து ஒரு மலையாளி, தமிழர் அல்லாதவர்கள் இங்கே வந்து இருப்பதற்காக வகுக்கப்பட்டது தான் திராவிடம், எம்ஜிஆரால் பல கெடுதிகள் தமிழகத்திற்கு வந்திருக்குது, முல்லை பெரியார் அணை அவருடைய அந்த உரிமையெல்லாம் பறிபோயிருக்கு, அதுக்கு காரணம் அவருடைய இனப்பற்று தான் அப்படின்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எம்ஜிஆர்களை எப்படி பார்த்தீங்க? அவர் தமிழராக பார்த்தீங்களா, மலையாளியாக பார்த்தீங்களா, உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, நீங்கள் தான் இப்படி சொல்கிறது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். யார் சொல்கிறாங்க நான் வேணால் சொல்கிறேன், திரு சீமான் இப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. சீமான் ஒரு அரசியல்வாதியா? அல்லது சீமான் ஒரு யாரையாவது எடை போட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளரா? சீமான் ஹூ இஸ் தட் பர்சன் அது சொல்லுங்கள். அவர் அதுக்கு மேலே நீங்கள் எம்ஜிஆரை பற்றி அவர் பேசுகிறதுக்கு என்னென்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பேசலாம். அவர் ஏதாவது நாட்டுக்கு மொழிக்கு மக்களுக்கு சேவை செய்து அதிலிருந்து மொழி பிரச்சனையிலோ இல்லை மக்கள் பிரச்சனையிலோ அதில் ஒரு இடம் பிடித்து வெற்றி கண்டு வரக்கூடியவராக இருந்தால் சொல்லலாம். அவர் ஏதோ உளறிட்டே இருக்காரு, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அது நீங்கள் பைத்தியங்காரன் பின்னாடி 10 பேர் போகிறோம், பலசாலி ரவுடிக்கு பின்னாடி 10 பேர் போகிறோம், அதுபோல் அது ஒரு கூட்டம் அவ்வளோதானே தவிர அது நாட்டுக்கு உகந்த கூட்டம் அல்ல. எம்ஜிஆர் மலையாளியா இல்லையான்றது ஒரு கேள்வி வந்துச்சு. செழியன் இருந்தார், நம்ம கோவை செழியன், பல பத்திரிகை எடுத்தவர். அவர் யார் எம்ஜிஆர்னு அவர் எழுதியிருக்கார் புத்தகம், அதாவது மன்றாடியார், நல்ல சேனாதிபதி சர்க்கரை மன்றாடியாருன்னு இருந்தார். கோவையிலிருந்து இப்போ இந்த திராவிடம் என்பது இதெல்லாம் ஒன்றாக இருந்த கட்டம், ஆந்திரம் கேரளம், இப்போ நீங்கள் திருவாங்கூர் எல்லாம் நம்மோடு இருந்து திருப்பதி எல்லாம் நம்ம இது இப்போ இப்போவும் திருப்பதிக்கு தமிழன் போகிற அளவுக்கு ஆந்திரகாரன் போகிறேன்னா
அது இதுதான் நம்ம தெய்வம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்த இடம், அப்படி ஒன்றா இருந்த இடம் அந்த நேரம். அந்த காலகட்டத்தில் அவர்கள் அப்பா இறந்து விட்ட காரணத்தினால் அவர்கள் அங்கிருந்து குடிபெயர்ந்தார்கள். குடிபெயர்ந்தார்கள் என்று அவர்கள் இலங்கை போனார்கள். இலங்கையில் இருந்தார் அவர் அப்பா வந்து ஒரு நீதிபதியாக இருந்தவர். அவர் அங்கே இருந்துட்டு அப்புறம் அவங்க வரும்போது கும்பகோணத்தில் இருந்தாங்க. இவர்கள் நல்ல சேனாதிபதி சர்க்கரை மன்றாடியார் வம்சத்தினர். அவர் மலையாளி அல்ல, சுத்த தமிழர், மன்றாடியார் வழி வந்தவர் என்பது நிரூபணமாகி ஏராளமான புத்தகங்கள் வந்து இருக்கிறது. அது எம்எல்ஏவாக வேறு இதுவாக இருந்த கோவை பெண்களுக்கு தயாரிப்பாளர் திரைப்படம் அவரே எழுதியிருக்காரு, வேறு பலரும் எழுதியிருக்காங்க. இவரையே கேள்வி கேட்டபோது அவரே பதில் சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களே, எம்ஜிஆர் அவர்களே இப்படி கே என்னை மலையாளி என்று சொல்கிறார்கள், நான் தமிழகத்தின் முதல்வராக இருக்கிறேன், என்னுடைய எந்த பணமாவது நான் கேரளாவுக்கு அனுப்பியிருக்கிறேனா, எனக்கு இன்னும் மலையாளமே பேசக்கூட தெரியாது, ஒழுங்காக பேச மாட்டேன், அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய என்னுடைய உழைப்பு, என்னுடைய சக்தி, என்னுடைய முயற்சி, என்னுடைய எண்ணம் எல்லாம் தமிழகத்தை சுற்றி கொண்டு இருக்கிறதே தவிர, தமிழகத்தில் இருக்கிறதே தவிர நான் வேறு ஏதாவது அந்த என்னுடைய முதலீடாவது அங்கே செய்திருக்கிறேனா, உறவு வைத்திருக்கிறேனா என்பதாக சொல்ல முடியுமா? ஆகவே நான் வந்து சுத்த தமிழன், மன்றாடியார் வழியை அந்த வம்சத்தை சேர்ந்தவன் என்று சொல்லியிருக்கிறார். ஐயா, நீங்கள் எம்ஜிஆரோட நெருங்கி பழகின ஒரு மனிதர் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அவர் 17 ஆண்டுகள் தொடர்ந்து அவருடைய காலை உணவு சாப்பிட்ருக்கீங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குணாதிசயம் வெளியுலகத்துக்கு தெரியவே தெரியாது, ஆனால் நான் அருகில் இருந்து பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க முடியுமா? இன்றைக்கி அவர் பிறந்தநாள் அன்றைக்கி இல்லைங்க, அவர் என்ன அவர் நினச்சாருங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனித்தவருக்கு ஒரு குணம் உண்டு சொன்னார். ஆனால் இங்கே தமிழன் அப்படி இருக்கிறன்னா பல்வேறு ஜாதிகளால் பிரிந்து இருக்கிறான், தமிழ் என்றே சொல்ல முடியாமல் இருக்கிறான், இதற்கு என்ன செய்வது என்று இப்படி நான் சாதாரணமாக பேசி கொண்டிருக்கின்ற பொழுதே அவர் சொல்வார். நான் அது புத்தகமாகவே போட்டிருக்கிறேன். 1952 பேரறிஞர் அண்ணா அவர்களை சேலத்திலே இன்றைய ரத்தனவேல் கவுண்டர் திருமண மண்டபம் என்று இருக்கிற இடத்துல ஒரு திருமணத்துக்கு போனேன். அந்த திருமணத்து நடந்த நேரம் வந்து பெரியாரிடந்து வெளியே வந்த நேரம். அப்பொழுது அவர் சொன்னார், மணமக்கள் எப்படி இருக்க வேண்டும், எந்தெந்த பொருத்தங்களை பெற்று இருக்க வேண்டுமென்றால், ஏ ஃபார் ஏஜ் வயது பொருத்தம், பி ஃபார் பியூட்டி அழகு பொருத்தம், சி ஃபார் கேரக்டர் குணாதிசயங்கள், டி ஃபார் டிசீஸ் உடல்வாகு, இ ஃபார் எஜுகேஷன் கல்வி அறிவு. இதிலே இப்போ 100க்கு 100 வாங்கணும் இல்லை, பாஸ் மார்க் வாங்கினா போதும். அப்படி வாங்கக்கூடியவர்களை நான் வேண்டும், உலகம் அப்படி வர வேண்டும்னா, அதாவது இதில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, இதெல்லாம் போயிட்டு ஒரு இனம் வந்துடுது, அதை சொல்லாமல் அவர் சொன்னார். இதையே வைத்து நான் திருமணத்தில் அண்ணா இசம் என்ற புத்தகத்தை எழுதினேன். இதையெல்லாம் நான் இவர் முன்னாடி புரட்சி தலைவர் முன்னாடி ஒரு திருமணத்தில் பேசினேன். இதில் அண்ணா பேசினார், அதை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு இ அண்ட் இ எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் அப்படின்னு சேர்த்துக்கினேன். ஏன்னா ராமன் தேடிய சீதையில் 6 குணங்கள் கொண்டவளாம் சீதை, அவன் ராமன் தேடிய சீதைன்னு வரும் ஒரு அது பாடல் வரும், அதற்காக புரியும்படி பேசுவதற்காக புரட்சி தலைவர் முன்பு இந்த 6 குணங்கள் இருக்க வேண்டும், பொருத்தங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அதிலும் ஜாதி இல்லை, மதம் இல்லை, எதுவும் இல்லை. ஆக அது என்ன ஆகும் அப்படின்னு வரும்பொழுது தான் நான் எழுதி உங்களை அதை எழுதி அந்த உங்களிடம் அந்த கட்டுரையை கொடுக்குறேன் நான் நாளைக்கு கொடுக்குறேன் எடுத்துகிட்டு வரேன். எனக்கு அதில் முதலியாரும் இப்போ வந்து ஹரிஜன் சேர்ந்தால் தான் கலப்பு மனம்னு இருக்குது. நான் சொன்னது முதலியாரும் கவுண்டரும் இன்றைக்கி கல்லூரிக்கு போயிட்டாவே கலப்பு மனத்துக்கு வந்துடுது, சாதி மறுப்பு, சாதி மறுப்பு வந்துடுது. நான் 1952 தான் பெரியாரோட பேசும்போது அவர் திருமணத்தில் தலைமை தாங்கும்போது பேசும்போது சொன்னேன், அதில் கலப்பு திருமணம்னு போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், இங்கே மாப்பிள்ளையும் மனித இனம், பொண்ணும் மனித இனம், எங்கேயும் வந்தது கலப்பினம் எனக்கு புரியவில்லை, ஐயா தான் சொல்ல வேண்டும்னு உட்காந்துட்டேன் பெரியார்கிட்ட. நீங்கள் பெரியாரிடம் அப்புறம் அவர் பேசும்போது எனக்கு பிறகு திருப்பதினு ஒருத்தர், காவேரின்னு ஒருத்தர் எல்லாம் பேசினாங்க. பேசி முடிச்சு கடைசியில் அவர் பேசும்போது சொன்னார், சின்ன வயசு பெரிய விஷயம் பேசியிருக்கிறார், சிந்திக்க வேண்டியது தான். மறுநாளே போச்சு அந்த கலப்பு திருமணம், சிறுதர் திருமணம், வாழ்க்கை ஒப்பந்த விழா, அது வேறு என்னென்னமோ, சாதி மறுப்பு திருமணம், இப்படியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பெரியாரோடும் மாணவனாக இருக்கின்ற பொழுதே இதை சொன்னவன். அந்த அடிப்படையிலே புரட்சி தலைவரிடத்திலே சொன்னேன், நாம் இதை ஒன்றுபடுத்த வேண்டுமானால்
இந்த கலப்பு திருமணத்தை நம்ம ஊக்குவிக்க வேண்டும், அல்லது யார் யார் கலப்பு திருமணம் செய்து கொண்டு வரோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவன் அப்பா வீட்லேயும் இல்லாமல் அம்மா வீட்லேயும் இல்லாத பல பேர் போயிடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் கலப்பு திருமணம் தான் பெரிய அளவு, ஆனால் நான் கலப்பு திருமணம் சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்லிக்காமே அப்படி இருந்துகிட்ருப்பாங்க. ஆகவே முதலியார் நாயுடு மணப்பெண் மணமகனாலும் சரி, அல்லது ஹரிஜன் ஆச்சாரியார் இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, இரண்டு வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க, இரண்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பெயர் தமிழன், ஆந்திராவுக்கும் கன்னடாவுக்கும் இல்லை தமிழனுக்கும் இருக்கிற சேர்ந்து பிறந்த அந்த மாநில மகனும் இந்த மாநில மகளும் சேர்ந்து பிறந்துச்சுன்னா இந்தியன், இல்லது இங்கே சிங்கப்பூர்காரனுக்கும் இந்தியக்காரனுக்கும் சேர்ந்தால் உலக குடிமகன், இப்படி வர வேண்டும் அப்படின்னு எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன் புரட்சி தலைவர் இடத்துல. அது இன்னும் இருக்குது, அது இப்போ எடப்பாடியர்கிட்ட கூட கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 20% ஒதுக்கீடு கேட்குறாங்க இல்லைங்களா, அதை பற்றியும், இந்த தேவேந்திர குல வேளாளர்னு எடுக்கிறாங்களா அதை பற்றியும், இந்த ஊட்டியில் வந்து படுகரினம் அவர்கள் இருக்கிற கேட்டிருக்க, அதுவும் கலப்பு மனம் பெற்ற திருமணம் செய்து கொண்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு தரப்படும் என்று சொல்லுங்கள் என்று அவருக்கு எழுதி கொடுத்துருக்கேன். அதுவும் உங்ககிட்ட கொடுக்குறேன், நான் படித்து பாருங்க. எடப்பாடியார்கிட்ட கொடுத்துருக்கேன். இது அங்கேயே புரட்சி தலைவர் காலத்தில் பேசினது, இதெல்லாம் இப்போ நாம் தான் செய்கிறோம். முதல்ல தமிழனுக்குன்னு ஒரு நாடு இல்லை, ஈழத்தமிழகத்தை பிரபாகரனை வச்சு ஒரு நாடு உருவாக்கிடுவோம். தமிழ்நாடு தமிழனுக்கு உலகத்தில் ஒன்று இருக்குதுன்ற பெயர் முதல் வரணும், அதற்கு பிறகு இதெல்லாம் வச்சுக்கலாம். இது நாம தான் செய்து வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஐயா நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் முக்கியமான ஒரு கடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஈழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழகத்தில் யாரோட நெருக்கம் காட்டினார், யாரோட பழகினார், யாருக்கிட்ட உதவி வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா அது மறதக்குறை எம்ஜிஆர் அவர்கள்ட்ட தான். எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏன் ஈழத்தின் மீது ஒரு பாசம் இருந்துச்சு, ஏன் பிரபாகரன் அவர்களை வந்து அவர் நிறைய நெருக்கமாக தம்பி தம்பின்னு அழைச்சாரு, அதை வந்து சந்தர்ப்பவாதமாக பார்த்தாரா இல்லை உண்மையிலேயே ஒரு அக்கறை கொண்டு பார்த்தாரா? இவரே ஒரு தமிழர் என்ற காரணத்தால், இவரே தமிழகத்தில் தமிழை வளர்த்து தன்னை வளர்த்து தமிழகத்தில் என்ன என்ன தேவையோ அதனுடைய ஏற்றத்தாழ்வு போக்குவதற்கு தன்னால் என்ன என்ன முடியுமோ அதை செய்த காரணத்தால், அங்கே இருக்கக்கூடியவர்கள் இங்கு தமிழ் இங்கிருந்து போன தமிழர்கள், ஏற்கனவே அது மலையக தமிழர்கள்னு சொல்லுவாங்க, அங்கே பிறந்தவங்க இப்படி இருக்கும். அந்த தமிழனுக்கு நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஆனால் நமக்கு தமிழ் நாடு நமக்குன்னு ஒரு நாடு இல்லையே, ஏன்னா இது மெட்ராஸ் ஸ்டேட், இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு மாநிலம் அப்படின்னு இருக்கிறது. ஆகவே தமிழனுக்கு என்று ஒரு தனிநாடு வேண்டுமானால் அது பிரபாகரன் தான் செய்ய முடியும், அவர் தான் அங்கே போரிட்டிருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு தமிழனுக்குன்னு ஒரு நாடு உருவாக்கிவிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனையும் செய்வோம் அப்படின்னு சொன்னார். அது காரணம் அவருக்கு தமிழ் தமிழன் என்பதிலே ஊறி போனது, அப்படியே மாறி போனது, தன்னை அப்படியே அவர் உருவாக்கி கொண்டார் அந்த காரணத்தை. அதனால தான் பிரபாகரன் அவர்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சார். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து இப்போது வச்சிருக்கிற மகிழ்ந்து கூட பார்த்தீங்கன்னா ஐயா எம்ஜிஆருடைய காலத்து மகிழ்ந்து நினைக்கிறேன், அந்த தருணங்கள் உங்கள்கிட்ட அவர் அந்த மகிழ்ந்து கொடுத்தாரா, மகிழ்ந்துல பயணிச்சிருக்கிறீங்களா அவரோட ஒன்றா? இல்லைங்க, அவருடைய எங்கே போனாலும் அவருடைய செக்யூரிட்டி வந்தால் அவர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கார், செக்யூரிட்டி இல்லைன்னா நான் முன்னே உட்காந்துக்குவேன், அப்படி இருந்துட்டோம் அப்படி தான் இருப்போம். அவருக்கு அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு நான் வந்து 77 இருந்து 80 ஆட்சியை கலைச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் எப்பவும் வீட்டுக்கு போனால் அங்கே வீட்டுக்கு போனேன், தோட்டத்துக்கு போனேன், போன உடனே அவர் வெளியே கிளம்புறது வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க போவோம் அண்ணார், எங்கே போகிறாரு என்னன்னு ஒன்றும் தெரியல. அப்பொழுது அதிமுக கழகம் ஆட்சி கலைத்ததால் மீண்டும் அந்த ஆட்சிக்கு வராது என்ற நம்பிக்கையில் நாஞ்சில் மனோகரன் சுப்புலட்சுமி போன்றவர் மீண்டும் திமுகவுக்கே போகக்கூடிய நேரம் அந்த நிலைமை. அங்கே போயிட்டு ஒரு மருத்துவமனையில் இருந்து பார்த்துட்டு இங்கே நேராக பிரசிடென்சி ஹோட்டல்னு இருக்குது இப்போ வந்து ராதாகிருஷ்ண ரோட்டில், அங்கே போனோம். சரி போனது அவர் இறங்குன்னு தான் நான் இறங்கி கீழே உட்காந்துட்டேன். அன்றைக்கு கூட்டணி பற்றி பேசுகிறார் மேலே, அது எனக்கு தெரியாது, மேலே யார் யார் இருக்காங்க என்னன்னு தெரியாது, நான் அதை கேட்க முடியாது, வாப்பா உட்காந்துட்டேன் அவ்வளோதான். அது மாதிரி எத்தனையோ முறை அவர் எந்த பிரச்சனை வரும்பொழுதும் அவர் ஏதாவது சில விஷயங்களை யாரோ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூட என்னை அழைத்து கொள்வார். நான் ஒரு அவருடைய தத்து பிள்ளை மாதிரி, விளையாட்டு பிள்ளை மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி அவரோடு இருப்பேன். அதனால் அவர் என்னோடு தமிழில் அவர் செய்திகளை இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டே போவார். அது பல பல பேசுகிற அப்புறம் போன பிறகு இவர் மேலே போயிட்டார். சரி நான் கீழே உட்காந்துட்டு இருக்கேன், மேலே அவர் கூட போகலை.
அது போயிட்டு ஒரு ஒரு மணிக்கு நேரம் கூட இருக்குல்ல, அரை மணி ஒரு மணிக்குள்ளே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சுட்டு கீழே இறங்க. அப்போ அவர் கேட்டாராம், குமரி ஆனந்தனும் நெடுமாறனும் காவேரிப்பட்டினம் தொகுதி ரொம்ப நல்லாயிருக்கு, எங்கள் ஆளுங்க செயலாளர் தலைவர் பொருளாளர் துணைத்தலைவர் எல்லாம் செயற்குழு எல்லாம் அந்த தொகுதியிலே வர்றாங்க, ஆகையினால அந்த தொகுதி எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சுக்குவோம் நாங்கள் தலைவர் சொல்லியிருக்கார். காவேரிப்பட்டினம் தொகுதி டாக்டர் சமரசம் தொகுதி, அதை விட்டுட்டு மீதி 9 தொகுதி இருக்குது தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி அப்போ பிரியில, 9 தொகுதி எந்த தொகுதியாக அது கேளுங்க எடுத்துங்க, காவேரிப்பட்டினம் டாக்டர் சமரசம் நான் எலெக்ஷன் நிற்கிறேன்னு கேட்கவே இல்லை, நீங்கள் கேட்கவே இல்லை அவர்கிட்ட. அந்த நிலையில் அது முடிச்சுட்டு வராங்க, வந்ததும் என்ன கீழே வந்து பார்த்து என்னையா இன்னும் தலைவரே எங்கே நிற்கிறாருன்னு உருப்படியாக ஒன்றும் தெரியல, உன்னை வந்து காவேரிப்பட்டினம் அது டாக்டர் சமரசம் சொல்ல என்னை பிடிச்சி ரெண்டு பேரும் தூக்கினாங்க, நெடுமாறனும் குமரிகளும் இருக்காங்க ரெண்டு பேருமே தெரியும். அதுபோல் என் மீது அவர் எந்த அளவுக்கு நான் அவர் மீது என் உயிரை வைத்திருந்தோனோ அந்த அளவிற்கு பாசம் அவரும் என் மீது வைத்திருக்கிறன்னு அதில் தெரிகிறது அந்த அடிப்படையில். அது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ நீ என்னை வந்து நான் சும்மா இருக்கிறேன் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கு எம்எல்ஏ குழு போச்சு அப்படி நீங்களும் ஃபாரின் போகிறீங்கன்னார், ஏன்னா நான் போய் வர்றதுக்காக எனக்கு ஒவ்வொரு முன் அனுபவம் இல்லைன்னா கொஞ்சம் பயந்துடுவேன், ஏன்னா நீ என்ன அமைச்சர் எதாக இருக்க போகிறீங்கன்னு அண்ணா உனக்கு எனக்கு எம்எல்ஏன்னா என்னன்னு தெரியல ஓடி வந்தவன் நான், எப்படிப்பட்ட ஏப்பு கேஸாக இருப்பேன் நான் பாருங்க, எல்லாரும் அவங்க பதவிக்கு போய் கேள்வி அது இது கேட்டுன்னு இருக்கான், ஆனால் நான் கொடுக்குற பதவியை உதிரிட்டு ஓடி வரேன். அதே போல் சாராய கடையை திறந்தார் மகாலிங்க இன்னைக்கு இருக்கார் அவருடைய உதவியாளர் அவருன்ட்டு, அவர் அனுப்பிச்சு அவர் அந்த மாவட்டம் போகிற அவர் எடுத்துருவாங்க, பொருளாதாரத்தில் அவர் சரியில்லை மேலுக்கு வரணும் அப்படின்னார், அவர் வந்து என்ன சொன்னார் தலைவர் அனுப்பிச்சார் இந்த மாவட்ட சார்ந்த சாராயுதங்களெல்லாம் உங்களே எடுத்துக்க சொல்லியிருக்காரு, நீங்கள் பார்த்து இதை என்ன பண்ணுங்கன்னு நான் சொன்னேன், உலகத்தால் பழித்தொழிக்கப்பட்ட தொழிலை நான் செய்ய மாட்டேன், நான் எம்ஜிஆர் பக்தம் பயான்ட்டு, அப்போ எவ்வளோ நான் மோசமானவனாக இருக்கும் பாருங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூட எம்ஜிஆர் ஐயா மீது வந்து அவர் கள்ளுக்கடலுக்கு திறந்தார் மதுக்கடலுக்கு திறந்தார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கூட இருக்குது, அதை நீங்கள் எப்படிங்க பார்க்குறீங்க? இல்லைங்க, நான் ஏன் திறந்தாருன்னா முத முத அந்த ரத்து பண்ணாங்கல்ல கோயம்புத்தூர் மாநாடு அதுக்கும் நான் போயிருந்தேன், திமுகவில் கோயம்புத்தூர் மாநாடில் தான் இது வெளியே வந்தது, நான் போய் இந்த அவினாசி லிங்கம் பங்களாதில் அந்த சமையல் சாப்பிடக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கேன், நான் உள்ளே போகிறதுக்கு எனக்கு அப்போ இல்லை, நான் அந்த ஏஜியாக இது வரல அந்த இதில் நாங்கள் இருக்கிறேன், நாங்கள் ஒரு குரூப்பாக போனோம் நாங்கள் இங்கே உட்காந்துருக்குறோம், உள்ளே இவர் சண்டை பிடிச்சிட்டு வந்துட்டார், கடையெல்லாம் திறக்கிற நான் விரும்ப மாட்டேன் போயான்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டார், பின்னாடியே முரசொலி மாறனும் கருணாநிதி ரெண்டு பேரும் வந்தாங்க, ரெண்டு பேரும் வந்து உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட பேச நான் அங்கே இருக்கிறேன், அங்கே அதுக்கு முன்னே அங்கே இருந்தவங்க அப்புறம் பேசும்போது இந்த எந்த எதாவது சொல்லுங்கள் சாராய கடையை நான் அண்ணாவுக்கு விரோதமான இது அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறார், இப்போ பாரு நம்பூதிரிப்பாடுக்கு இது என்னாச்சு கேரள அரசே கழிச்சிட்டாங்க, அண்ணா மறைஞ்சார் ஆட்சி அதோடு போனது இவங்க யாருக்கும் தகுதியே இல்லை ஆளுன்ற மாதிரி வரும், இப்போ நாம் அது மட்டும் இல்லை இப்போ இந்த அமைச்சரவை பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு காசு இல்லை, பட்ஜெட் தாக்கல் பண்ணோன்னா ஏதாவது ஒரு வருவாய் வேணும், இதுக்கு ஒரு ஆரம்ப கட்டத்தை கொண்டு வருவோம், இது நல்லாவும் கொண்டு போனால் சரியில்லைன்னா நாம் எடுத்துடுவோம், ஆகையினால நீங்கள் இந்த நேரம் கண்டிப்பாக இது பண்ணு, நீங்களே எங்களை என்னை உட்கார வச்சுட்டு நீங்களே என்னை ஒழிச்சிட்டா நல்லா இருக்குதா அப்படின்னு எல்லாம் அவர் பேசினார், யார் கலைஞரும் முரசொலி மாறன் ரெண்டு பேரும் வந்து உட்காந்து, அப்புறம் இவர் ஒன்று சொல்லிட்டு ஒன்று அப்படி இப்படி இப்படின்ட்டு என்னென்னு பேசாமல் அப்படியே சேர்த்துருவோம் போய் உட்காந்தார், அது நிறைவேற்றினாங்க, அவர் விரும்பாமல் வெளியிட்டது தான், ஆனால் அப்படிப்பட்டது திரும்ப இவர்கள் வரும்பொழுது எப்படி நடத்தினார் என்ற கேள்வி வருது, இவங்க ஒரு பழக்கத்துக்கு நாடோ மொழியோ மக்களோ தயாராகிட்டா அது இல்லைன்னா சாவுகள் அதிகம் வருது, சரி நல்ல சாராயம்னா கள்ளச்சாராயம் பெருகுது, அதனால் உயிர் இது பாதிக்குது, ஏன் அதுக்கு அந்த நெதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது இவர் ஒரு இது பண்ணார், என்ன பண்ணார்னா இந்த இவங்கவுங்க தான் குடிக்கணும் அதுக்கு வேண்டிய லைசன்ஸ் வாங்கணும் பர்மிட்டுன்னு பேர், அதுக்கு நான் சட்டமன்றத்தில் கேட்க சொன்னேன், முன்னாள் முதல்வரும் இன்னால் எதிர்கட்சி தலைவருமான டாக்டர் காலஞ்சர் அவர்கள் மது என்ற மங்கை சிகப்பு விளக்கு பகுதியில் இதில் மது என்ற மங்கையை கன்னிமாடத்திலே இருந்து சிகப்பு விளக்கு பகுதிக்கு கொண்டு வந்து விட்டார், காங்கிரஸ்காரர்கள் மது என்ற மங்கையை கன்னிமாடத்திலே வைத்திருந்தார்கள், இடையிலே ஆட்சிக்கு வந்த முன்னாள் முதல்வரும் இன்னால் எதிர்கட்சி தலைவருமான டாக்டர் கலைஞர் அவர்கள் மது என்ற மங்கையை
நான் கன்னிமாடத்திலேருந்து சிகப்பு விளக்கு பகுதியில் கொண்டு சீரழியை விட்டு விட்டார். சிகப்பு விளக்கு பகுதியிலே சில காலம் சீரழிஞ்ச பிறகு மீண்டும் அந்த பெண்ணை கொண்டு போய் கன்னிமாடத்திலே வைத்து விட்டு குலப்பெருமையும் பெண்ணின் பெருமையும் பேசுகிறார். பேசலாமா? நீங்கள் இன்னைக்கு கூட எடுத்து போய் பாருங்கள் சட்டமன்ற உரையில், சட்டமன்ற உரையில் அப் இதே வாசகங்கள் இருக்கும். எழுந்தே வெளியே போயிட்டார் கலைஞர், என்ன ப்ராஸ்டியூட்டுன்றையா அப்படின்னு. அது ஆற்காடு வீராசாமி எம்எல்சி அவர் வந்து அவர் கூட சொன்னார், என்ன ப்ராஸ்டியூட்டுன்றையா இப்படி இந்த வார்த்தையில் ப்ராஸ்டியூட்டுன்றையா என்று சொல்லிக்கொண்டே போனார். அந்த நிலைக்கு அப்போ தான் நான் சொன்னேன், மது என்ற மங்கையை நாங்கள் கன்னிமாடத்திலே வைக்கவில்லை, சிகப்பு விளக்கு பகுதிக்கு அனுப்பவில்லை. அவளை யார் விரும்புகிறானோ அல்லது அவள் யாரை விரும்புகிறோ இருவரும் சேர்ந்து வாழ பர்மிட் கொடுக்கிறோம், லைசன்ஸ் கொடுக்கிறோம், இது குற்றமா அப்படின்னு கற்பனை போச்சு. இது இதெல்லாம் ஒரு கலைஞரே மடக்கின இடம் அதெல்லாம் சட்டமன்றத்தில். ஆகவே இதுவெல்லாம் அவருடைய இதெல்லாம் தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். பல தடைகளை தான் தாண்டி தான் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருந்திருக்கிறார் நினைக்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள். நீங்கள் இன்றைக்கி வச்சுருக்கிறீங்க இல்லையா மகிழ்ந்து, நான் கார் பார்த்தேன், அந்த கார் அதை அந்த நினைவுகளை பற்றி சொல்ல முடியுமா? அது எம்ஜிஆர் கார்னே சொல்கிறீங்க நீங்கள், அதனால் கேட்குறேன். இல்லைங்க, அது எம்ஜிஆர் கார் அல்ல, நான் வந்து அவருடைய தொண்டன். என் வாழ்நாளில் நான் வேறு ஒரு எந்த விவரம் இல்லாமல் தெய்வமாக வழங்கக்கூடியவன். எங்களுடைய வீட்டில் நீங்கள் கூட வந்திருந்தீங்கன்னு பார்த்தேன், எம்ஜிஆர் வைத்து சிலை வைத்து அதற்கு மாலை போட்டு என்ன செய்யணும் செஞ்சு அதற்கு விளக்கேற்றி வைத்து கும்பிடக்கூடியவன். என் தாய் தந்தை தலைவர் இவர்களை நான் வணங்கக்கூடியவன். அந்த அடிப்படையில் என் வாழ்நாள் நான் கண்டவர் அவர் தான், வேறு யாரும் இல்லாதுங்க அந்த அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு. அப்படிப்பட்டவர் மக்களுக்காக வாழ்ந்து மக்களிடத்திலே இருந்து இன்னும் மக்கள் திலகமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் இறந்தாருன்னு சொன்னால் யார் நம்புகிறாங்க? நீங்கள் ஒவ்வொரு படம் பார்க்கும்போது அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அந்த அளவிற்கு தன்னை வாழ்நாளில் நிரந்தரமாக மக்கள் மத்தியிலே மக்கள் திலகமாக நிலைத்து விட்டவர். அந்த அடிப்படையில் அவரை நான் அப்பொழுதே ஏற்றுக்கொண்டேன், இப்பொழுதும் அப்படியே இருக்கிறேன். என் வாழ்நாளில் நான் இருக்கும் வரையில் அப்படித்தான் இருப்பேன். அது அவர் ஐயா அமர்ந்த கார் தான் சொல்லுங்க. அதனால் இந்த கார் வந்து அவர் மறையும் போது 46-60 அம்பாசிடர் வெள்ளை கார் தான் வச்சுருந்தேன். அவர் இருக்கிற வழியும் அவர் வண்டியிலே சவாரி பண்ணிட்டு இருந்தேன். அவர் இல்லை, அவர் மறைஞ்ச பிறகு அது மாதிரியே வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதுதான் அம்பாசிடர் கடைசியாக வந்த இது. இதில் அதுக்கு பின்னாடி அம்பாசிடர் தயாரிப்பே இல்லை. அதுக்கு எங்கே இருக்குதுன்னு கேட்டு ஒரு இங்கே தான் இருக்குதுன்னு ரெண்டே ரெண்டு கார் இருந்துச்சு. அந்த தான் நான் வேணும் அந்த காரை போய் விலைக்கு வாங்கி என் தலைவருக்கு என்ன இது எந்த இந்த கலர் யாருக்குமே கிடையாது, வேறு யாரும் அடிக்க மாட்டாங்க, யார் அது பண்ணவங்க என்னென்ன பெயிண்ட் கலக்கிறாங்க என்றெல்லாம் தெரிந்து அங்கே கொடுத்து செய்து அது அந்த வண்டியை நான் தயாரித்து கொண்டேன். அது மட்டுமல்ல, அவர் எப்பவும் பின் சீட்டில் உட்காருவார் இடது பக்கம், அதுதான் சேஃப்டி சீட்டுன்னு வாங்க, அதில் நான் உட்கார மாட்டேன், நான் முன்னாடியே உட்காந்துட்டு வருவேன். இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த இடம் வந்து தலைவருக்கு இருந்ததுன்னு யாருன்னா வந்தால் கூட ரைட் சைடில் உட்காந்துங்கன்னுவேன், இதாக நான் உள்ளதுதான். அப்படி மீறிந்தால் அது சில நேரங்கள் உட்காந்துட்டு போவாங்க. ஆனால் நான் அந்த இடத்து அது தலைவருக்காக ஒதுக்கப்பட்ட இடம், ஆகவே அவருக்கு அவருடைய தளபதியாக நான் முன்னாடி உட்காந்து போவேன். அவருடைய செக்யூரிட்டி, அவருடைய பாதுகாப்புன்ற மாதிரி எனக்குள்ள நினப்பு. நான் அவருக்கு செக்யூரிட்டி இல்லை, பாதுகாப்பு இல்லை, எனக்குள்ள ஒரு நினப்பு, தலைவர் நாம் பாதுகாத்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்லவே ஒரு நினப்பு. ஆகவே அந்த அடிப்படையில் தான் இன்றும் அந்த காரை பயன்படுத்துகிறேன். நீங்கள் பாருங்கள், அது வேணுமோ உலகம் கண்டிப்பாக, அதுவும் நம்ம கண்டிப்பாக மக்களுக்கு காட்டுவோம். இன்னும் சொல்லக்கூடியது ஏராளமாக இருக்கு. நிச்சயமாக அங்கே வந்து சட்டமன்றம் நடக்குது, அவங்க கீழே வந்த உடனே அவரோட பொன்னையன், முத்துச்சாமி, அரங்கநாயகம், மற்ற பிஏக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் அந்த படிக்கட்டுக்கு 3 படிக்கட்டுக்கு மேலே அப்படி நின்றுக்கிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் என்னோட ஒன்றும் பேசலை, அவங்களோட பேசி இது ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. முடிச்சுட்டு அது ஜன மக்கள் வந்து அப்படியே ஒரு மலை போல் பார்த்தா அது ஒரு அந்த காட்சி அங்கேருந்து மிக அதிகமான பெருமளவில் கூடியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. இவர் இங்கே பேசுகிறார் இந்த வெரண்டா இதில் பேசிட்டு முடிச்சுட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறார். நான் அது வழியும் ஒன்றுமே பேசல இருந்தேன். அந்த வெரண்டா போர்டிகோவை அதை மாறின உடனே அப்படி தலையை விட்டு சமரசம் அப்படிங்கிறார். நான் அங்கேருந்து ஓடுறேன். ஓடுன உடனே அவர் தலையை வெளியே கொண்டு வந்து என்னிடம் ஒவ்வொரு பல விஷயங்கள் பேசுகிறார். இது இவங்க அத்தனை பேரும் பேசுகிறாங்க. அவர் என்ன சொன்னார்ன்றது உலகத்துக்கே தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், சரிண்ணா ஆகட்டும்ண்ணா, அப்படியே பண்ணுறேண்ணா, சரிங்கண்ணா, இல்லைண்ணா, நாளைக்கே முடிச்சிடுறேண்ணா, இதெல்லாம் நான் இப்படி சொல்கிறேன், இதெல்லாம் இவங்க காதில் விழுது. இவ்வளோவும் முடித்து இது பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் அங்கேருந்து அது பண்ணிட்டு போகிறேன். நாங்கள் அங்கேருந்து போகிறோம்.
வந்து பிற்பவர் பொண்ணையும் அரங்கநாயகம் முத்துச்சாமிங்க என்ன தலைவர் உங்ககிட்ட ரகசியமாக பேசினார், அதான் ரகசியம் ஆச்சு. அது போய் நான் எப்படி சொல்கிறதுன்னு நான் வந்துடுறேன். கடைசியில் என்னவென்றால் ஒன்றுமே பேசலை அவர், எதுவுமே பேசலையா, ஒன்றும் பேச சைகை, அதுதான் தெரிஞ்சவர் ஒன்றுமே பேசலை. எதற்காக? ஒரு தொண்டனை எப்படி மதிப்பது, ஒரு தொண்டனை எப்படி உலகுக்கு அறிமுகப்படுத்துவது, ஒரு தொண்டனை எப்படி அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் அறிமுகப்படுத்துவது என்பதை செய்து காட்டியவர் அவர். ஒரு நாம் லட்சியத்தை நான் வந்து இன்றைக்கி நான் 87 வயசாச்சு, நான் 3 முறை எம்எல்ஏ, இதுவரையிலும் நான் சொந்தமாக ஒரு வீடு கட்டிக்கணும் கூட என்கிட்ட சொல்ல முடியாது. புரட்சி தலைவர் வழியிலே வந்தவர், அவங்களுடைய இல்லத்தை பார்க்க முடியும், அவருடைய நிலை. அவர் வந்து இந்த போய் இந்த சாராய கடை நடத்தும் போது நான் மறுத்துவேன். 3வது முறை இந்த 1 கோடி ரூபாய் போடுறேன்னு சொல்லிட்டு அமைச்சர் பதவியும் போடுறனார். அது சந்தர்ப்ப சூழ்நிலை. எனக்கு அப்போ இருந்த டிஜிபி ஸ்ரீபால் வந்து எங்கிட்ட பூங்கொத்து கொடுத்துட்டு போயிட்டார். பூங்கொத்து கொடுத்து நீ காலையில் அமைச்சர் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் கொடுத்துட்டு போனார். அது எல்லாமே தாங்கி கொண்டவன். எப்பொழுதுமே பதவி என்பதற்காக அலைந்தவன் நான் இல்லை. தொண்டு செய்ய வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம். இன்று வரை இப்போ கூட நான் சிகாகோவுக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சர் கூட அனுப்பிச்சி வச்சார் தமிழ்ச்சங்கத்து மாநாட்டுக்கு, அதை கூட நான் கேட்கவில்லை, அவராக செய்தது தான். ஆகவே என்னை தேடி வரக்கூடியது, நான் 3 முறையும் 1 நபரை அழைத்து வந்து கூட நான் தலைவரிடத்திலே சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று கேட்டதில்லை. ஆனால் எதிர்ப்பு எவ்வளோ செஞ்சாங்க, அவன் டெபாசிட் போயிடும், ஜெயிக்கவே மாட்டான், அதிமுக வர, இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லுவார், சமரசமே ஜெயிக்கலன்னு நம்ம ஆட்சிக்கே வர்றதில்லை, அப்புறம் அவன் ஜெயிச்சா என்ன, தோத்த என்ன, போயான்னு. இப்படி உங்கள் மீது ரொம்ப பெருமதிப்பும் பெருமும் வச்சிருந்திருக்காரு. நீங்களும் அவர் மீது, அவரை இன்னும் வரைக்கும் ஒரு தெய்வமாக கடவுளாக நேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த தொடர்ந்து அவரை பற்றி பல செய்திகள் உங்கள்கிட்ட நான் கேட்டு பெற வேண்டியது இருக்குது. இருந்தாலும் இன்றைய தினத்தில் ஒரு குறுகிய நேரத்தில் எங்களால் எங்களுக்கு எவ்வளோ சொல்லணும் அவர் சொல்லியிருக்கிறீங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் வந்து பேசுகிறீங்க, அது நிறைய இருக்குது. நீங்கள் கேட்கும்பொழுது அதை நிச்சயமாக சொல்வேன். அத்தனை உண்மை, 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 எதுவுமே கற்பனை இல்லை. நன்றி, நன்றி. அணி நண்பர்களே, மீண்டும் ஒரு குடிப்பறக்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.